ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்கா மக்களினுடைய தொலைந்து போன நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மச்சு பிச்சுவை பற்றின தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1450களில் இன்கா பேரரசால் இது அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2007 வருடத்தில் புதிதாக அறிவிக்கப்பட்ட உலக அதிசயங்கள் 7-ல் 1 இந்த மச்சு பிச்சுவும் இடம்பெற்றிருக்குது. இதோட அமைவிடம் எங்கே அப்படின்னு பார்த்தா, பெரு அப்படிங்கிற நாட்டில் உருபாமா பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதி, அருவிகளினுடைய ஆரவாரம், கடல் மட்டத்திலிருந்து 7875 உயரம் அப்படின்ட்டு ரொம்ப அழகான பகுதியில் இன்கா மக்களினுடைய கட்டிடக்கலை அமைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த இடம்தான் இந்த மச்சுபிச்சு. மச்சுபிச்சு பார்க்குறக்கு இவ்வளோ அழகாக இருக்குமா, நான் அதை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த எந்திரன் படத்தில் கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிற அந்த பாட்டில் இந்த மச்சு பிச்சுவினுடைய அழகான காட்சிகள் எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது இவ்வளோ அழகான இடமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல சூரியனுக்காக அவங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கல்லாலான அமைப்பு. அதுக்கு வந்து இன்டிக் வாட்டானா அப்படிங்கிறது அந்த கல்லோட பேர். இந்த இன்டிக் வாட்டானா கல்லுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, அங்கே போகிறவங்க யாராவது அந்த கல்லில் அவங்களுடைய நெற்றியை அப்படியே கொஞ்சம் தேய்ச்சாங்க அப்படின்னா அவங்களால ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இந்த கதை உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. 2000 படப்பிடிப்புகள் எல்லாம் அந்த இடத்துல நடைபெற்றுட்டு இருந்திருக்குது. அப்போது 2000 ஏதோ ஒரு குழு படப்பிடிப்பில் ஈடுபட்டுட்டு இருந்தப்போ அவங்களுடைய கிரேன் விழுந்ததுனால அந்த இன்டிக் வாட்டானா கல் உடைஞ்சு போயிடுது. இந்த பெரு நாட்டில் கஸ்கோ அப்படிங்கிற நகரத்தில் இன்கா மக்களால் உருவாக்கப்பட்ட அப்பேற்பட்ட அந்த அரண்மனை மாதிரியான அந்த இடத்துல குறைந்தது 1000 வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது. சரி, இவ்வளோ அழகான இடத்தை விட்டுட்டு மக்கள் எல்லாரும் என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய அந்த அழகான இடத்தின் மேலே ஸ்பானியர்களுடைய கண் விழுகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரு நாட்டின் மேலே இந்த இன்கா மக்களை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. அப்படி அவங்க தொடுத்து போரில் இன்கா மக்களும் எதிர்த்து போராடுறாங்க. ஆனால் அவங்களால முடியாத அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தப்பிச்சு பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கும் அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கும் போயிடுறாங்க. அங்கே போனவங்களுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடத்த உருவாக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வில்கபம்பா அப்படிங்கிற ஒரு இடத்த அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே உருவாக்குறாங்க. ஒரு பெரிய நகரத்தவே உருவாக்குறாங்க. அந்த இடத்துல இருந்துட்டு ஸ்பானியர்களுக்கு எதிராக அவங்க நிறைய இடையூறுகள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சண்டை போர் அப்படின்ட்டு நிறைய இடையூறுகள் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்பானியர்கள் அதை எல்லாத்தையுமே எதிர்த்துறாங்க. எதிர்த்து அதில் வெற்றியும் பெற்றுடுறாங்க. இந்த சண்டையும் போரும், இந்த சின்ன சின்ன சண்டையும் போரும் 36 விட்டு விட்டு நடந்திருக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, 1572 ஸ்பானியர்கள் ஒரு கொடூரமான தாக்குதலை இந்த இன்கா மக்கள் மேலே தொடுக்கிறாங்க. அப்படி தொடுத்ததுனால அங்கே நிறைய இன்கா இனத்தை சேர்ந்த மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இன்கா மக்கள் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அப்போ ஸ்பானியர்களை எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாரும், யாரெல்லாம் இன்கா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த இடத்துல வர்றாங்களோ அவங்க எல்லாரையுமே படுகொலை செஞ்சுருக்காங்க. இன்கா இன மக்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைகள், பெரியவங்க, ஆண் பெண் அப்படின்ட்டு எந்த ஒரு வேறுபாடுமே பார்க்காம எல்லாத்தையுமே படுகொலை செஞ்சுருக்காங்க. அப்படி அந்த மக்கள் எல்லாத்தையுமே அழிச்சதற்கு பிறகு அந்த இன்கா மக்களினுடைய அரசன், கடைசி அரசனான துப்பாப் அமாறு அப்படிங்கிறவங்களையும் காஸ்கோ நகரத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு படுகொலை செஞ்சிடறாங்க. நம்மளுடைய மன்னனையும் படுகொலை செஞ்சிடறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இத்தனை பேர் எங்கேருந்து நம்மளை தாக்குறாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த விழுக்கபம்பா அப்படிங்கிற அந்த நகரத்தையும் அடியோடு அழிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே சிதலம் அடைஞ்சு பாலடைஞ்சு போயிடுது. இப்போது அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் விழுக்கபம்பா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு இனத்தினுடைய அழிவு பற்றின வரலாறே அந்த இடத்துல புரிஞ்சு கிடக்குது. இன்கா இன மக்கள் எல்லாமே அழிஞ்சு போனதுக்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 1867 ஜெர்மனியை சேர்ந்த ஆஸ்கடோ பேர்னஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அதை பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே பாதியிலேயே கைவிடப்பட்டுருது.
அதை தொடர்ந்து 1911 வருடத்தில் ஹிராம் பிங்காம் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஏல் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு தத்துவ ஆசிரியர் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த முயற்சிகளை எல்லாத்தையுமே நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை எல்லாத்தையும் தொடர்ந்து கண்டுபிடிப்புகளை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தான் கூட ஒரு குழுவையும் அமைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது இன்கா இன மக்கள் வாழ்ந்து சேதமடைந்த சிதிலமடைந்த நிறைய பகுதிகளை பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் தேடி வந்த பகுதி இது இல்லை அப்படின்ட்டு அவர் மறுபடியும் இன்னும் அவருடைய பயணத்தை தொடர்றாரு. அவருடைய தேடுதல்கள் எல்லாம் இன்னும் தொடருது. அப்படி அவங்க ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய குழுவோடு அமர்ந்து தான் தேடி வந்த பகுதியை பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ யதார்த்தமாக ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்தவர் என்ன சொல்கிறாரு, இங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய மலைப்பகுதிக்கு எதிர்பகுதியில் அதனுடைய உச்சி பகுதியில் ஒரு அழகான கட்டிடங்களாலான ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹிராம் பிங்காம் என்ன பண்ணுறாரு, நான் தேடி வந்த பகுதி அதுதான், என்ன நீங்கள் அங்கே கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஆபத்து, ரொம்ப சிக்கல்களை எல்லாத்தையும் தாண்டி தான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது ஹிராம் பிங்காம் கூட வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, நான் வந்து இப்படி உயிரை பணயம் வைக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த ஹிராம் பிங்காம் அப்படிங்கிறவரும் அவருக்கு இன்னொருத்தர் சொன்னார் அளவா அவரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்படி ரொம்ப சிக்கல்களை எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த மச்சு வச்சு இருக்கிற அந்த பகுதியை போய் அடைஞ்சிடுறாங்க. அங்கே போனதும் ஹிராம் பிங்காம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் தேடி வந்த பகுதி இதுதான், நான் தேடிக்கிட்டு இருந்தது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை போய் ஏல் பல்கலைக்கழகத்தில் அங்கே சொல்கிறாரு. இந்த இடத்த வந்து சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சிலருடைய ஒத்துழைப்பு எல்லாம் கேட்குறாரு. ஏல் பல்கலைக்கழகமும் அதுக்கு அனுமதி வழங்கிடுறாங்க. வழங்கினதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழித்து அவங்க தன்னோட ஒரு படையை அழைச்சிக்கிட்டு மச்சு பிச்சு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற எந்த ஒரு இதுவுமே ஒரு சேதாரம் கூட ஏற்படாத வகையில் அவங்க சுத்தம் செய்கிற பணிகளை எல்லாம் செய்கிறாங்க. அதை முழுவதுமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 3 வருஷங்கள் தேவைப்பட்டிருக்குது. அப்படி அவங்க சுத்தம் செய்யும்போது அங்கே மொத்தமாக 172 எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்குது. அதில் 150 எலும்புக்கூடுகள் பெண்களினுடைய எலும்புக்கூடுகள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 150 எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்குது பெண்களாக கிடச்சிருக்கிறதுனால அவங்க பெண்களை எல்லாத்தையுமே சூரிய பகவானுக்கு பலியிட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இறுதியாக ஒரு கட்டத்தில் எப்படியோ இந்த ஹிராம் பிங்காம் அப்படிங்கிறவர் மச்சு பிச்சுவை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு திருப்பு முனை என்ன அப்படின்னா, இந்த ஹிராம் பிங்காம் அப்படிங்கிறவர் தேடிட்டு இருந்தது அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டது இந்த மச்சு பிச்சுவை பற்றி இல்லை, இன்கா மக்கள் தஞ்சம் புகுந்து வாழ்ந்த அந்த வில்கபம்பா அப்படிங்கிற அந்த இடத்த தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, 1909 வருடத்துலேயே இந்த வில்கபம்பா அப்படிங்கிற இடத்த பார்த்துருக்காரு. அங்கே சிதலம் அடைஞ்சு கிடக்கிற பொருட்களை எல்லாத்தையும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, நான் தேடி வந்த இடம் இதல்ல, நான் வந்து தேடி வந்த இடம் வேறு அப்படின்ட்டு 1911 வருடத்தில் அவர் மறுபடியும் தன்னுடைய தேடலை தொடர்றாரு. ஆனால் 1964 வருடத்தில் ஜூன் சாவோய் அப்படிங்கிறவர் வில்கபம்பாவை கண்டுபிடிச்சு அங்கே தான் இன்கா இனத்தை சேர்ந்த மக்கள் தஞ்சம் புகுந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு நிறைய ஆதாரங்களை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஹிராம் பிங்காம் அப்படிங்கிறவர் தான் இந்த இன்கா மக்களினுடைய அந்த மச்சு பிச்சுவை இன்கா மக்களினுடைய தொலைந்து போன நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1983 வருடத்தில் யுனெஸ்கோ அமைப்பினால் உலகத்தினுடைய பாரம்பரிய களமாக இந்த மச்சு பிச்சு அறிவிக்கப்படுது. 2007 வருடத்தில் உலக அதிசயங்களில் 7ல் 1 அறிவிக்கப்படுது. இந்த வீடியோவில் மச்சு பிச்சு பற்றின தகவல்களை எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.